ஹே காய்ஸ், வெல்கம் பேக். முன்னாடி என்னடா டப்பா வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ இதான் வந்து சாம்சங்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண லெவல் U2 இயர்ஃபோன்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த லெவல் U2வோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த பாக்ஸ் தான் வந்து லெவல் U2வோட ரீட்டைல் யூனிட் சாம்சங் லெவல் U2 ஃப்ரெண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ரெண்டு கலரில் தான் இருக்குது, பிளாக் அண்ட் ப்ளூ கலர். நம்ம வந்து ப்ளூ கலர் தான் புக் பண்ணியிருக்கோம். பாட்டமில் பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து 3000 ருபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 1899க்கு செல் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர்ட் பை பார்த்தோன்னா வியட்நாமில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பேக் சைடு வந்துன்னா ஏர்கனாமிக் அண்ட் கம்ஃபர்டபுள்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். டாக் டைமுக்கு நம்ம நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படின்னா 13 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. மியூசிக் பிளேபேக் டைம் வந்து 18 ஹவர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இதோட டிரைவர் வந்து 12 mm இருக்குது. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பாக்ஸோட டிசைனே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்டார்ட் கைடு செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், குட்டியாக இருக்குது. ஸோ குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து அடிஷ்னலாக ஒரு இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து ஹெட்செட் இருக்குது, இதை வெளியில் எடுப்போம். கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஃப்ளிப் இருக்குது, இந்த ஃப்ளிப்பு ஓப்பன் பண்ணால் டைப் சிக்கான போர்ட் இருக்குது. ஸோ டைப் சி சார்ஜிங் தான் இதில். பாக்ஸில் வந்து சார்ஜிங்கான கேபிள் எதுவுமே தரல. இந்த பேண்டு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. சாம்சங் இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ருபி ப்ரைஸ் ப்ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு கலர் வேரியண்ட்டில் தான் இருக்குது, பிளாக் அண்ட் ப்ளூ. கோல்டு கலர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பழைய மாடல் இது லெவல் யூ. ஸோ லெவல் U2 இப்போதே ரெண்டு கலர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றி கோல்டு கலர் ஏதாவது போட்டுற போகிறீங்க. ஸோ டிசைன் பில்டு குவாலிட்டி இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ பில்டு குவாலிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து பேக் சைட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து செம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இங்கேயோ இங்கேயோ நம்ம பார்த்தோன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரப்பரில் மேக் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷில் இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூமே இல்லை. பட் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய கமெண்ட்ஸ் என்ன பார்த்துருந்தேன்னா லெவல் U1 வந்து இந்த கரெக்டாக இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் மட்டும் உடையறதா வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். மேலே போடுறது எடுக்கிறது போல ஏன்னா தொண்ணான இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. ப்ளஸ் அப்படியே நம்ம ஆட்டணும்னால செம்மையாக ஷேக் ஆகுது பாருங்க. ஸோ இந்த இடத்துல பில்டு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது, இந்த கரெக்டாக அந்த ஜாயினிங் இடத்துல மட்டும். ஸோ அது மட்டும் நீங்கள் பாருங்கள். பேக் சைட் கொஞ்சம் திக்காக இருக்கும், ஏன்னா இங்கே தான் வந்து பேட்டரியெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட் நீங்கள் கொஞ்சம் மாட்டும் போது கொஞ்சம் ஒரு லைட்டான ஹெவி ஃபீல் இருக்கும். பட் ஸ்டார்டிங் ஒரு 3-4 டேஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நார்மலாக பழகிடும். ஹெட்ஃபோன் மாட்டே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. அண்ட் பாட்டமில் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தனியாக ஒரு ஃப்ளாப் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான், தண்ணி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கும். அண்ட் இது வந்து டைப் சிக்கான போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட் நம்ம பார்க்கணுன்னா எனக்கு பர்சனலாக வந்து இந்த மாதிரி இயர்பட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் யூஸ் பண்ணால் கூட எனக்கு நல்லாவே இருக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து காதுலேருந்து கீழே வந்துடும், திரும்பி வந்து காதில் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். பட் இன் இயர் நம்ம மாட்டினோம் அப்படின்னா பக்கத்தில் பேசுகிறது கூட எதுவுமே கேட்காது, கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணும் சவுண்டு. பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பைக்கில் போகிறீங்க, ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் பேசுறது, வண்டி ஏதாவது சத்தம் கேட்கும், எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாமே. இது எல்லாருக்குமே இந்த டிசைன் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து இது பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் இந்த மேக்னெட்டிக் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மேக்னெட் கிடையாது, பட் ஒட்டிக்குது. நார்மலாக நம்ம வந்து நம்ம நெக்கில் மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்ளம் இல்லை. மியூசிக் குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது இதில் கிடைக்கக்கூடிய சவுண்ட் சிக்னேச்சர் வந்து பெரிய அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ பேஸ் லவர்ஸ்க்கு இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது, பட் அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பேஸாக இல்லை. சும்மா தண்டத்துக்கு ஒரு பேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. பேஸ் லவர்ஸ் வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் கிட்ட வந்து தூரமாகவே இருங்க. ஸோ மியூசிக்கில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்தெல்லாம் கேட்க மாட்டேன். சாம்சங் ப்ராண்டில் எனக்கு நார்மலாக பாட்டு கேட்கறது இயர்ஃபோன்ஸ் இருந்தால் போதுன்னா அந்த மாதிரி யூசர்ஸ் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சவுண்ட் சிக்னேச்சர் தான் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசப்பாயிண்ட் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு பெரிய இயர் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் யூஸ் பண்ணப்போ எனக்கு காது ரொம்ப ஒழிச்சது. அதுக்கப்புறமா வந்து நான் இந்த குட்டி இயர் டிப்ஸ் மாற்றிட்டேன். ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பேட்டரி லைஃப் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சார்ஜிங் பார்த்தலாம். டைப் சிக்கான போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, பட் இதில் வந்து கேபிள் எதுவும் தரல. ஸோ நம்மகிட்ட இருக்க கேபிள் சார்ஜர் வச்சு தான் இதை சார்ஜ் போட்டுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 5 வாட் சார்ஜரில் தான் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். 5 வாட் சார்ஜரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour 15 minutes 1.5 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணோம், 20 நிமிஷம் சார்ஜ் பண்ணோன்னா நீங்கள் அது வந்து பார்த்துக்கோங்க. பேட்டரி லைஃப்னு வரும்போது மியூசிக் வந்து நீங்கள் 60-70% வால்யூமில் வச்சு கேட்குறதா இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 13-14 hours பேட்டரி லைஃப் வருது. ஸோ பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ டெய்லி ஆஃபீஸ் போகும்போது வரும்போது நான் பாட்டு கேட்டுட்ருப்பேன். 2-3 hours டெய்லி நான் கே பண்ணுற யூசர்ஸ்க்கெல்லாமே வந்து ஈஸியாக 5-6 days பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 days once இல்லை 3 days once சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
இருக்கும். அண்ட் காலிங் நம்ம பேசணும்னா வீட்டுக்குள்ளே இருந்து கால் பேசுறதுக்கு எல்லாமே வந்து ஓகேவா இருக்குது. பட் நீங்கள் வெளியில் போய் கால் பேசணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அவுடோரில் நின்று கால் பேசும்போது ஆம்பியன் நாய்ஸ் அதிகமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணவங்கள, ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சு கால் பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே இது அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா காது செம்மையாக வலிக்குது, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூமே இல்லை. லோ லேட்டன்சி மோட் இருக்கதா எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. பட் கேமிங்க்கெல்லாமே வந்து லேட்டன்சி இஷ்யூ எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஃபஸ்ட் பட்டன் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் ப்ளஸ் மைனஸ் பட்டன். பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆஃப் ஆகும். ப்ளஸ் பட்டன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக் போகும். மைனஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக் வரும். அண்ட் ப்ளூடூத் பேரிங் நம்ம எடுத்துட்டோம்னா கூட ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோன்லேயே வந்து இது ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடுது. அண்ட் இங்கே பாட்டமில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இதான் வந்து கூகுள் அசிஸ்டன்ட்கான டெடிக்கேட்டடாக ஒரு கீயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் அதிகமாக இயர்ஃபோன்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம பார்த்தோன்னா 1900 rupees செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா இதை விட பெட்டரான ஆப்ஷன் நிறையவே இருக்குது. போட் 335 வந்து இதே 2000 rupees ப்ரைஸ் ப்ராக்கெட் தான் செல் பண்ணிட்டுருக்காங்க. பேட்டரி ஃபா இருக்கட்டும், இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மியூசிக் சவுண்ட் சிக்னேச்சர் எல்லாமே வந்து இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. லெவல் U1லேருந்து லெவல் U2 பெரிய அளவுக்கு அப்கிரேட் எதுவும் கொடுக்கல. சாம்சங்லேருந்து நம்ம இந்த இயர்ஃபோன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. அவங்க சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.